ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் திருவாசகம். நாம் பார்க்க போகிறதுனே சாப்டர் 5 டுவெல்த் மேக்ஸ் 2 டைமண்ட்ஸ் ஆர்டிகல் ஜாமெண்ட்ரி 2 எக்ஸசைஸ் 5.2 கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் தி வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் இக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் அண்டு லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ இதில் 5 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? தமிழில் ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ்னா முனை, ஃபோக்கஸ் குவியம், ஈக்குவரைனா டைரக்ட்ரிக்ஸ், அந்த லேட்டஸ்ட் ஆஃப் த ரெக்டம் வந்து செவ்வகல நீளம். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணும் இந்த கீழே 5 சப்டிஷன்ஸில் நம்ம இதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 by 1 சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் சப்டிஷனாக கொடுத்துருவாங்க y²=16x. ஸோ இந்த y²=16x எந்த பேரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இது y²=4ax கண்டிஷன். அப்போது y²=4ax ஓப்பன் ரைட் வேர்ட். ஸோ இப்போ த பேரபிளா, த கிவன் பேரபிளா ஓப்பன் ரைட் வேர்ட். ஸோ ஓப்பன் ரைட் வேர்ட்னா ஃபார்முலா என்ன? y²=4ax. இப்போ இங்கே 16ன்றது என்ன? இஸ் ஈக்குவல் டு 4a. அப்போ 4a=16. ஸோ a=16/4. ஸோ இது கேன்சல் பண்ணலாமா? இது கேன்சல் பண்ணால் 4. அப்போ a=4. அப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷனில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் அண்ட் தென் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இது எல்லா கண்டிஷன்ஸும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருவோம்? ஏ ஃபஸ்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ்னா முனை. ஸோ எப்பவுமே வெர்டெக்ஸ் வந்து இதில் என்ன? 0,0, h,k. h=0, k=0. பி என்ன கண்டுபிடிக்கணும்? செகண்ட் வந்து ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் இஸ், ஸோ ஓப்பன் ரைட் வேர்ட்னா இந்த ஓப்பன் ரைட் வேர்ட் பேரபிளாவில் y²=4ax பேரபிளாவில் ஓப்பன் ரைட் வேர்ட். ஸோ அதோட ஃபோக்கஸோட ஃபார்முலா என்னென்னா h+a,0+k. இதுதான் ஃபோக்கஸ்ன ஃபார்முலா. ஸோ இப்போது இதில் அப்ளை பண்ணுங்கள். நமக்கு என்ன தெரியும்? h,k தெரியும், 0,0. அப்போ ஹெச்சோட வேல்யூ 0 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 4,0+0. அப்போ இதில் என்ன கிடைக்கும்? 4,0. அப்போ திஸ் இஸ் தி ஃபோக்கஸ். தேர்ட் கண்டிஷன் கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் இங்கே எழுதுகிறேன், ஏபிசிசி ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னா ஈக்குவரை. ஈக்குவேஷன் டைரக்ட்ரிக்ஸ் என்ன சொல்லுவோம்? x=h-a. ஸோ ஓப்பன் ரைட் வேர்ட். இந்த பேராபிளில் இருக்கிற டைரக்ட்ரிக்ஸ் வந்து x=h-a. அப்போ இதிலிருந்து x=h என்ன? 0-a, ஏன்றது 4. ஸோ அப்போ x=-4. ஸோ லாஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் செவ்வகல நீளம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன சொல்லுவோம்? 4a. 4a, 4×a, 4×4=16. ஸோ திஸ் இஸ் தி ஃபஸ்ட் சப்டிஷனுடைய சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிஷன். ஸோ செகண்ட் சப்டி என்ன கொடுத்துருவாங்க பாருங்க? x²=24y. ஸோ x²=24y அப்படின்னு கொடுத்துருவாங்க செகண்ட் சப்டிஷன். x²=24y. ஸோ இது எந்த பேரபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் செக் பண்ணோம். எந்த பேரபிளா? x²=4ay. x²=4ay அப்படின்னா என்ன? இந்த கிவன் பேரபிளா இஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணணும். இப்போ த கிவன் பேரபிளா
என்ன ஓப்பன் அப்வர்டு, ஓப்பன் ஓப்பன் அப்வர்ட் பேரபிளா. ஸோ இது வந்து ஃபோர் ஏ ஃபைண்ட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய். ஸோ ஏ ஃபோர் ஏன்றது என்னங்க, டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபோர் ஏ ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர். ஸோ ஏ ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை ஃபோர். ஸோ கேன்ஸ் பண்ண இதை சிக்ஸ் டைம்ஸா, அப்போ ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வெர்டெக்ஸு, முனைகள், குவியம், அந்த ஈக்குவேஷன் டேரக்டிஸ் ஈக்கு வரை எல்லாம் ஃபைனட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு போகிறோம். ஏ வந்து என்ன கொடுத்துருவாங்க, வெர்டெக்ஸ் கொடுத்துருவாங்க. வெர்டெக்ஸ் அனுப்பிடலாம், வெர்டெக்ஸ் வந்து ஜீரோ கமா ஜீரோ. ஸோ அப்போ இது வந்து ஹெச் கமா கே ஆல்சோ. ஸோ ஹெச் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் தென் கே ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து பி வந்து ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் இஸ், ஸோ ஃபோக்கஸோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஃபோக்கஸ் இஸ் இது வந்து ஓப்பன் அப்வர்டு. ஸோ ஓப்பன் அப்வர்டுக்கு உண்டான ஃபோக்கஸ் நம்ம ஃபார்முலா எழுதணும். ஸோ வந்து இது வந்து ஜீரோ ப்ளஸ் ஹெச் கமா ஏ ப்ளஸ் கே, இதை வந்து ஓப்பன் ரைட் ஓப்பன் அப்வர்டுக்கு உண்டான ஃபோக்கஸ் உள்ள ஃபார்முலா. ஸோ ஜீரோ ப்ளஸ் நம்ம ஹெச் கமா கே வந்து ஜீரோ கமா ஜீரோன்னு தெரியும். இதுலேருந்து அப்ளை பண்ணுங்கள், என்ன வருங்க, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ கமா ஏ வேல்யூ வந்து சிக்ஸு, சிக்ஸு ப்ளஸ் ஜீரோ அப்படி எழுதலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து எப்படி எழுதலாம், ஜீரோ கமா சிக்ஸ். ஸோ இது வந்து ஃபோக்கஸ். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த டயரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த ஸோ டயரக்ட்ரிக்ஸ் இஸ். ஸோ ஈக்குவேஷன் டயரக்ட்ரிக்ஸ் என்ன ஃபார்முலா என்ன, ஒய் ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ. ஸோ ஒய் ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ வந்து எதுனா ஓப்பன் அப்வர்டு, ஓப்பன் அப்வர்டு இருக்கிற ஈக்குவேஷன் டைரக்ட்ரிக்ஸுடைய ஃபார்முலா தான் எழுதணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு கே வேல்யூ ஜீரோ மைனஸ் சிக்ஸ், அப்போ இது வேல்யூ மைனஸ் சிக்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக வந்து டி என்ன இருக்குது, டி என்ன கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் செவகலன் நீளம். ஸோ இது என்ன ஈஸ், இது லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் எல்லாத்துக்குமே அது ஃபோர் ஏ. ஸோ ஃபோர் ஏ, ஸோ ஃபோர் இன்ட்டு ஏ என்ன சிக்ஸ், சார் டுவெண்ட்டி ஃபோர். திஸ் இஸ் தி செகண்ட் சப்டிஷனுடைய சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிஷன். ஸோ என்ன ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் எக்ஸ். ஸோ இந்த ஒய் ஸ்கொயர் டு மைனஸ் எயிட்டு எந்த பேரபிளாக கண்டுபிடிக்கும், த கிவன் பேரபிளா இஸ், இது எந்த கண்டிஷன் இருக்குது, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ், ஒய் ஸ்கொயர் டு மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ் அப்படின்னா இது ஓப்பன் லெஃப்டோடு ஓப்பன். ஸோ த பேரபிளா, த கிவன் பேரபிளா இஸ் லெஃப்டோடு ஓப்பன். ஓப்பன் லெஃப்டோட், ஸோ ஓப்பன் லெஃப்டோட். ஸோ ஓப்பன் லெஃப்டோட் ஃபார்முலா தெரியும் நமக்கு, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ், திஸ் இஸ் தி ஈக்குவேஷன். அப்போ இதுலேருந்து நம்ம ஃபோர் ஏ, ஸோ ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னங்க, ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட். ஃபோர் ஏக்கு இடத்துல என்ன இருக்குது, எயிட் இருக்குது, மைனஸ் எயிட் இருக்குது. அப்போ உங்கள் எயிட் மட்டும் எடுக்கிறோம். ஓகே, ஃபோர் ஏக்கு இடத்துல எயிட்டு, ஸோ எயிட். இப்போ ஏ ஈக்குவல் டு எயிட் பை ஃபோர், ஸோ கேன்ஸ் பண்ணால் ஏ ஈக்குவல் டு டூ. ஸோ ஃபோர் ஏ தான் எடுக்கிறோம், மைனஸ் ஃபோர் ஏ இல்லை, வெறும் ஃபோர் ஏ மட்டும் தான். அப்போ ஃபோர் ஏவோட வேல்யூ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வெர்டெக்ஸு, இதோட வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸ் இஸ் ஜீரோ கமா ஜீரோ. இப்போ ஹெச் வந்து ஜீரோ, கே வந்து ஜீரோ. அடுத்து பி வந்து என்ன இருக்குது, ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபோக்கஸ் இஸ் என்ன ஃபோக்கஸ் எழுதணும் அப்படின்னா, ஓப்பன் லெஃப்டோடு, ஓப்பன் லெஃப்டோடு உண்டான ஃபோக்கஸ் ஃபார்முலா என்னென்னா, ஹெச் மைனஸ் ஏ கமா ஜீரோ ப்ளஸ் கே, அதாவது ஓப்பன் லெஃப்டோட ஃபார்முலா. ஸோ இப்போ ஹெச் மைனஸ் ஏ அப்படின்னு தெரியல, ஹெச் என்ன வழி ஜீரோ, மைனஸ் ஏ வந்து டூ, ஆமாம் ஜீரோ ப்ளஸ் கே வழி ஜீரோ. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், மைனஸ் டூ கமா ஜீரோ இஸ் அ ஃபோக்கஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அடுத்து ஃபோக்கஸ்னா குவியம் தெரியும். அடுத்து தேர்ட் ஒன்று சி வந்து என்னென்னு எழுதுறோம்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். இதோட ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஓப்பன் லெஃப்டோடு, ஓப்பன் லெஃப்டோடு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இஸ்
எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஏ. ஆல்ரெடி இந்த டேபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச் ப்ளஸ் ஏ தான் இதோட ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்டிஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ என்ன, ஜீரோ, ப்ளஸ் ஏவோட வேல்யூ டூ, சான்ஸ் வந்து டூ. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு எழுதலாம். லாஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த லேட்டர் செக்டர் கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் என்ன சொல்லுவோம், எல்லாத்துக்குமே ஃபோர் ஏ தான். இப்போ ஃபோர் இன்ட்டு டூ, ஏவோட வேல்யூ டூ, ஸோ எயிட். ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் சப்மிஷனுடைய சொல்யூஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்மிஷன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் ப்ளஸ் செவன்டீன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் இருக்கிற ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் வந்துக்கணும். ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம பேரபுலா ஈக்குவேஷனாக மாற்றணும். பேரபுலா ஈக்குவேஷனை மாற்றிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபோர் கண்டிஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் பாருங்கள், இதை வந்து பேரபுலா ஈக்குவேஷன் மாற்றணும் ஃபஸ்ட்டு. அப்போது இதுலேருந்து பாருங்கள், எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மும் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ். ஸோ இந்த ஒய் டேர்ம் ஃபுல்லாக நம்ம இந்த ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் ரைட்ஸை கொண்டு போயிடலாம், ரைட்ஸை கொண்டு போயிருக்கிறேன். அப்போது இங்கே என்ன வரும், மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் செவன்டீன். இப்போ இங்கே ஆஃப் ஆஃப் த ஸ்கொயர், ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ், டூவில் ஆஃப் வந்து ஒன்னா, இப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னு போடணும். மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் செவன்டீன். ஸோ இந்த ஒன்று வந்து ரெடிச்சு கொண்டு போய்க்கலாம். இது எப்படி இருக்குன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எப்படி இருக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன், இது வந்து நான் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ மைனஸ் ஒன் ரெடிச்சு கொண்டு போயிடலாமா, ரெடிச்சு கொண்டு போனால் மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் செவன்டீன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து காமனாக இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் சிக்ஸ்டீன். அப்போ இதுலேருந்து காமனாக எயிட் எயிட் காமனாக வெளியெடுக்கலாமா. அப்போது எயிட் மைனஸ் ஒன், சாரி எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ எயிட் காமன் வெளியே எடுத்தா, ஸோ மைனஸ் எயிட் மைனஸ் எடுக்கலாம் வெளியே, மைனஸ் எயிட் வெளியே எடுத்தா ஒய் ப்ளஸ் டூ அப்படின்னு வரும். ஸோ இது என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் அப்படின்னா எந்த ஃபார்முலானா, ஓப்பன் டவுன்வேர்டு. ஓகே, எந்த ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னா, ஓப்பன் டவுன்வேர்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நமக்கு ஓப்பன் டவுன்வேர்டு உண்டான ஃபார்முலாஸில் இருக்கிற ஃபோக்கஸ் வெர்டிசஸ் அண்ட் தென் டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் தென் லேட்டர்ஸ் ஆஃப் ரெக்டம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ திஸ் பேரபுலா, திஸ் பேரபுலா இஸ் ஓப்பன் டவுன்வேர்ட். இப்போ ஃபோர் ஏ, ஃபோர் ஏ ஈக்குவல் டு என்னது எயிட், இங்கே என்ன இருக்குது ஃபோர் ஏங்கிறது ஈக்குவல் இதுக்கு ஈக்குவல் என்னங்க எயிட். அப்போது ஃபோர் ஏ எயிட்னா இதுலேருந்து எயிட் எயிட்டுக்கு ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா. அப்போது ஏ ஈக்குவல் டு எயிட் பை ஃபோர், ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணால் ஏ ஈக்குவல் டு டூ. இப்போ நம்ம ஏ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபார் இந்த ஃபைவ் குவெஸ்டன் சப்டிஷன்ஸ் உண்டான கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஏ என்ன கண்டுபிடிக்கும், வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ கம்மா ஜீரோ. அப்போ ஹெச் ஈக்குவல் டு ஜீரோ, கே ஈக்குவல் டு ஜீரோ. செகண்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ், ஸோ பி. ஸோ ஃபோக்கஸ் இஸ் ஸோ ஓப்பன் டவுன்வர்ட் உண்டான ஃபோக்கஸோட ஃபார்முலா ஜீரோ ப்ளஸ் ஹெச் கம்மா கே மைனஸ் ஏ. இப்போ ஜீரோ ப்ளஸ் ஹெச்னா ஜீரோ ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ வந்து ஒன். ஸோ லிசன், இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் இதுலேருந்து, இங்கே என்ன ஃபார்முலா இது, இது எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஜென்ரல் ஃபார்ம், ரெண்டு நம்ம டேபிள்ஸை படிச்சது ஜென்ரல் ஃபார்ம். அப்போ இங்கே ஹெச்சுக்கு வந்து ஹெச்சோட வேல்யூ கேடு வேல்யூ எது அப்படின்னா இங்கே இருக்குது கரெக்டாக, இதான் இது ஹெச்சோட வேல்யூ, இது கேவோட வேல்யூ. அப்போ ஹெச்சோட வேல்யூ கேடு வேல்யூ வந்து ஃப்ரம் தி ஈக்குவேஷன் இங்கேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஹெச் கமா வந்து இங்கே ஹெச்சோட வேல்யூ என்ன, ஒன் கமா மைனஸ் டூ, இதான் ஹெச் கமா கே.
ஒன் கமா மைனஸ் டூ. அப்போது இங்கே ஹெச்ஓடி வேல்யூ என்ன வரும், ஒன். ஹெச்ஓடி வேல்யூ வந்து ஒன், டூ. கேஓட வேல்யூ வந்து மைனஸ் டூ, கேஓட வேல்யூ வந்து மைனஸ் டூ ஃப்ரம் தி ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ இங்கே ஹெச்ஓடி வேல்யூ வந்து ஒன், கேஓட வேல்யூ வந்து மைனஸ் டூ. இப்போ மைனஸ் டூ, ஏ வந்து மைனஸ் டூ. இப்போ இதிலிருந்து ஒன் கமா மைனஸ் ஃபோர் இஸ் அ ஃபோக்கஸ். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ். ஈக்குவேஷன் டைரக்ட்ரிஸ் வந்து ஏபிசி. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் ஓப்பன் டவுன் இருக்குண்டான ஃபார்முலா. ஸோ ஓப்பன் டவுன் இருந்த ஃபார்முலா என்ன, ஒய் ஈக்குவல் டு கே பிளஸ் ஏ. இப்போ ஒய் ஈக்குவல் டு கே என்ன, கே வந்து மைனஸ் டூ, ஏ வந்து ப்ளஸ் ப்ளஸ் டூ. ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, ஓப்பன் டவுன்வர்ட் உண்டான டைரக்ட்ரிஸ் வேல்யூ. ஸோ டி என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் இஸ் ஃபைனல் பண்ணிட்டோம். அடுத்து வந்து லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம். ஸோ லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம் இஸ் ஃபோர் ஏ தான். இப்போ ஃபோர் ஏ, ஃபோர் இன்ட்டு ஏ. ஸோ ஏவோட வேல்யூ என்ன, டூ. அப்போ இது எயிட். ஸோ திஸ் இஸ் தி இந்த சப்டிஷன் உண்டான சொல்யூஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சப்டிஷன், ஃபிஃப்த் சப்டிஷன். ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ ஃபோர் ஒய் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு அதே போல் நம்ம எந்த பேரபிளும் ஃபைண்ட் பண்ணிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வந்து கான்ஸ்டன்ட் ரைட்ஸு கொண்டு போயிருக்காங்க. அப்போ இது ப்ளஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெல்னு வரும். இதுலேருந்து பேரபிள் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண இல்லையா. அப்போது இந்த இந்த கான்செப்ட் என்னென்னா, இங்கே வந்து ஆஃப் ஆஃப் த ஸ்கொயர். அப்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய், ஃபோரில் ஆஃப் என்ன டூவா. இப்போ ப்ளஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெல். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்ன ஃபார்முலா அப்ளை ஆகும், இது ஒன்று ரைட்ஸை கொண்டு போயிடலாம். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஒய் டூ ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர்னா ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இது வந்து ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெல். அகைன் இந்த ஃபோர் ரைட்ஸ் கொண்டு போகலாம். லெஃப்ட் சைடு வந்து ஒய் ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெல் ப்ளஸ் ஃபோர். ஸோ வந்து மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், இரண்டு மைனஸ் பண்ணால் எயிட்டு. இப்போ உங்கள் ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் மைனஸ் எயிட். இரண்டுத்துல காமனாக எயிட் வெளியே எடுக்கலாமா. ஸோ எயிட் காமனாக வெளியே எடுத்தால் ஒய் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ் மைனஸ் ஹெச். அப்போது ஃபார்முலா என்ன, திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஓப்பன் ரைட் வேர்டு. ஒய் ஸ்கொயர் டு ஃபோர் ஏ எக்ஸ் ஃபார்முலா, ஓப்பன் ரைட் வேர்டுனா ஃபார்முலா. அப்போது ஸோ திஸ் ஈக்குவேஷன், ஸோ திஸ் பேரபிளா இஸ் ஓப்பன் ரைட் வேர்டு. ஸோ ஓப்பன் ரைட் வேர்டு. ஸோ ஃபோர் ஏ, ஸோ என்ன ஒய் ஸ்கொயர், இது என்ன கண்டிஷன், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ். அப்போ ஃபோர் ஏன்றது என்னங்கன்னா எயிட் இஸ் அ ஃபோர் ஏ ஈக்குவல் டு எயிட். இப்போ ஏ ஈக்குவல் டு எயிட் பை ஃபோர். ஸோ கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணால் டூ டைம்ஸ். அப்போது எயிட் ஈக்குவல் டு, ஸோ ஏ ஈக்குவல் டு டூ. இப்போ ஹெச் கமா கே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இது ஒய் மைனஸ் கே ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். ஸோ ஏன்றது என்னங்க, ஃபோர் ஏ. அப்போ ஹெச் கமா கே, ஹெச் கமா வந்து ஹெச்ன்றது ஒன், அந்த கேன்றது டூ. ஸோ இது வந்து இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறேன் பேரபிள் ஈக்குவேஷன். இதிலிருந்து ஹெச் வேல்யூ வந்து ஒன், கே வேல்யூ வந்து டூ. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம அடுத்தடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏ வெர்டெக்ஸ் இஸ் ஹெச் கமா கே. ஸோ ஹெச் கமா கேனா ஹெச் ஈக்குவல் டு ஒன்,
தென் கே ஈக்குவல் டு டூ. ஸோ அடுத்த செகண்ட் பி வந்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபோக்கஸ் இஸ் ஓப்பன் ரைட் வேர்டு, ஃபோக்கஸ் இஸ் ஹெச் ப்ளஸ் ஏ கமா ஜீரோ ப்ளஸ் கே. ஸோ ஒன் ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ ஒன் ப்ளஸ் ஏவோட வேல்யூ டூ, ஜீரோ ப்ளஸ் டூ. ஸோ த்ரீ கமா டூ இஸ் அ ஃபோக்கஸ். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஸோ ஓப்பன் ரைட் வேர்டு இருந்தது அதுக்கான ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஏ. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ என்ன, ஒன் மைனஸ் ஏவோட வேல்யூ டூ. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ வந்து மைனஸ் ஒன் இஸ் எ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டி அண்ட் லாஸ்டாக லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம், லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம். ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் இஸ் ஃபோர் ஏ. இப்போ ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ டூவா, இப்போ ஃபோர் டூ சார் எயிட். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். தேங்க்யூ.